பொன்னமராவதி பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழக இளையராஜா யூடியூப் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பொன்னமராவதியில் திமுக சார்பில் 1 கோடி புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் தெற்கு மற்றும் வடக்கு ஒன்றியங்களில் திமுக சார்பில் 1 கோடி புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் பேருந்து நிலையம் முன்பு உடன்பிறப்புகளாய் இணைவோம் திட்டத்தின் கீழ் திமுகவிற்கு 1 கோடி உறுப்பினர்கள் புதிய சேர்க்கை திட்டத்தின்படி புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணியினை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் தொடக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் உடன்பிறப்புகளாய் இணைவோம் என்ற உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தின் கீழ் 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் விதமாக பொன்னமராவதி ஒன்றியங்களில் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றியங்களில் திமுக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி தொடங்கப்பட்டது. பொன்னமராவதி ஒன்றியத்தில் பல்வேறு இடங்களில் உடன்பிறப்புகளாய் இணைவோம் என்ற பெயரில் நடைபெறும் உறுப்பினர் சேர்க்கை முகாமை புதுக்கோட்டை திமுக தெற்கு மாவட்ட கழகச் செயலாளரும் தமிழக சட்டத்துறை அமைச்சருமான எஸ் ரகுபதி அவர்கள் தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் தங்களை திமுகவில் இணைத்து கொண்டனர். இந்த நிகழ்வில் மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் கோவிந்தசாமி, திமுக தெற்கு ஒன்றிய கழகச் செயலாளர் அடைக்கலமணி, வடக்கு ஒன்றிய கழகச் செயலாளர் முத்து, நகர கழகச் செயலாளர் அழகப்பன், தலைமை செயற்குழு உறுப்பினர் எஸ் ஜெயராமன், ஒன்றிய இளைஞரணி நிர்வாகி இளையராஜா, பேரூராட்சி துணைத்தலைவர் வெங்கடேசன், ஆலவயல் அழகப்பன் அம்பலம் உள்ளிட்ட திமுக ஒன்றிய நகர கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட மற்றும் பல்வேறு அணிசார் நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அதற்கு மக்களிடத்திலே ஆதரவு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதை முன்னிறுத்தி காட்டுகின்ற வகையிலே இந்த 22 மாத கால ஆட்சியிலே பல்வேறு நல்ல திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய உறவு சகோதரிகளுக்கு, மாணவ மாணவிகளுக்கு மற்றும் சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டு அவருடைய தரத்தை வலுப்படுத்துவதுதான் தங்களுடைய தலையாய பணி என்கின்ற அந்த உன்னத நோக்கத்தோடு நிச்சயத்தோடு இன்றைக்கு 1 கோடி வாக்காளர்களை இணைப்போம் என்கின்ற அந்த மருந்தத்தோடு தலைவர் தளபதியினுடைய அழைப்பினை ஏற்று இங்கு இணைய வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையுமே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நாங்கள் மதிய வருகையான வரவேற்பு கல்விப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று, ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை பெற்று அதன் மூலமாக உண்மையான வாக்காளர்களை, ஏற்கனவே 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு 1 கோடி வாக்காளர்களை சேர்த்தோமையானால் 2 கோடி வாக்காளர்களை கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்கின்ற பெருமையினை நம்முடைய தலைவர் தளபதிக்கு பெற்றுத் தருகின்ற வண்ணம் நம்முடைய கழக தோழர்கள் இன்று முதல் 1 மாத காலம் இரவு பகல் பாராமல் பணியாற்றி இந்த உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தி தலைவர் கலைஞருடைய 100 ஆண்டு தொடர்ந்து விழா நிகழ்ச்சி நடக்கின்ற நேரத்திலே 2 கோடி வாக்காளர்களை உறுப்பினராக கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெருமையினை நம்முடைய தலைவர் தளபதிக்கு நாம் பெற்றுத் தருவது நம்முடைய தலையாய பணியாகும். அதுதான் திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து தெரிகின்ற திராவிட நாயகன் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக தலைவர் தளபதி அவர்களுக்கு நாம் செய்கின்ற கைமாறாகும். ஏனென்று சொன்னால் அகில இந்திய ரீதியிலே இன்றைக்கு சமூக நீதிக்காக குரல் எழுப்பி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களை எல்லாம் ஒருமைப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி இன்றைக்கு இந்திய அரசியலிலே ஒரு புதிய எழுச்சியை மறுமலர்ச்சியை தன்னாலே உருவாக்க முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். அதை 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே
நிச்சயமான தலைவர் தளபதி அவர்கள் எடுக்கின்ற அந்த முயற்சியில் வீண் போகாது, மிகப்பெரிய வெற்றியை நமக்கு பெற்றுத்தரும். அதன் மூலமாக இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கும், அவர்களுடைய தேவைகள் நிறைவேறும், ஒவ்வொரு மாநில அரசுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒன்றிய ஆட்சியை உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியத்தோடு இன்றைக்கு அகில இந்திய அரசியலிலேயும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிற தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரையும் ஒருங்கிணைக்கின்ற சக்தி அவர்தான் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது தமிழருக்கு பெருமை, திராவிடமான அரசுக்கு பெருமை, திராவிட நாயகனுக்கு பெருமை என்பதை சொல்லி இணைய வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வருகை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி நாங்கள் எல்லாம் வெளிவிட்டோம். KEERAVANI Alagu Ilayahara YouTube channel. Like, subscribe, and share. Your YouTube channel, go ahead and subscribe. KEERAVANI Alagu Ilayahara. KEERAVANI Alagu Ilayahara.